கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளின் பிள்ளைகளே, வணக்கம். கடந்த சில நாட்களாக சலேத் மாதாவினுடைய காட்சியை நாம் தியானித்தோம். இன்று பாத்திமா அன்னையினுடைய காட்சியை நாம் தொடங்குகிறோம். பாத்திமா அன்னை மூன்று குழந்தைகளுக்கு காட்சி கொடுத்தார். லூசியா, பிரான்சிஸ்கோ, ஜெசிந்தா. இந்த மூன்று பேருமே சிறு வயதில் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்வு வாழ்ந்தார்கள் என்ற முன்னுரையோடு இன்று தொடங்குகிறோம். ஏன் அன்னை மரியாள் இவர்களுக்கு காட்சி கொடுத்தார்கள், என்ன செய்தியை தருகிறார்கள் என்று தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, கிபி 1917 ஆண்டு முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம். போர்களும் நோய்களும் மனித உயிர்களை அழித்து கொண்டிருந்தன. கிறிஸ்தவ நெறிகளுக்கும் அவற்றின் வழிகளுக்கும் ஏற்ப வாழ்வதற்கு வழிகாட்டி கொண்டிருந்த அருள் தந்தையர்களுக்கும் துன்பங்களும் தொல்லைகளும் தோன்றிய வண்ணம் இருந்த ஒரு தருணம். போர்ச்சுக்கல்லின் தலைநகராக ஸ்பெயின் இருக்கிறது. லிஸ்பன் நகரிலிருந்து அந்த போர்ச்சுக்கல் நாடு முழுவதும் சென்று கொண்டிருந்தோம் என்றால், இயற்கை எழில் கொஞ்சும் மரங்களாலும் அற்புதமான பச்சை பசேல் என்ற இயற்கையாலும் சூழப்பட்டிருக்கும். அப்படி சொர்க்க பூமியாக விளங்கிய போர்ச்சுக்கலுடைய மற்றொரு பகுதியை பார்த்தோம் என்றால் அதற்கு நேர்மாறானதாக இருக்கும். எப்படி என்றால், வறண்ட நிலம், பாறை படிவுகள், முட்புதர்கள் இப்படி நிறைந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வறண்ட ஊர்தான் பாத்திமா என்கிற ஊர். அந்த ஊரிலே கடவுள் அன்பும் பிறர் அன்பும் மிகுந்த ஒரு அற்புதமான குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் பக்தி மலராக பிறந்தவள்தான் லூசியா என்கிற குழந்தை. 10 வயது நிரம்பிய போது லூசியா ஆழ்ந்த இறை நம்பிக்கை உடையவளாக காணப்பட்டாள். குடும்ப ஜபம், ஜபமாலை ஜபித்தல், இது அனைத்துமே இந்த குடும்பத்தினுடைய அன்றாட பக்தி முயற்சியாக இருந்தது. தன் அன்னையிடமிருந்து மறைக்கல்வியை ஒவ்வொரு நாளுமே கற்றுக்கொள்வாள். இந்த லூசியாவினுடைய உறவுக்காரர்கள்தான் பிரான்சிஸ்கோவும் ஜெசிந்தாவும். இவர்களும் அடிக்கடி லூசியாவை பார்ப்பதற்கு, அவளோடு விளையாடுவதற்கு, உறவாடுவதற்கு வருவார்கள். அப்படி வருகின்ற நேரத்திலே குடும்ப ஜபத்தில் அவர்களும் பங்கெடுப்பார்கள். அப்படி ஒரு நாள் குடும்ப ஜபம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த ஜபத்தின் இறுதியில் அவர்களுக்கு ஒரு சந்தேகம். அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் மரியன்னையின் பரிந்துரை வழியாக ஜபித்தீர்கள், ஆனால் தந்தையோ நேரடியாக இயேசுவிடம் வேண்டுதல் செய்தார், இரண்டில் எது சரி என்ற கேள்வி அந்த குழந்தைகளுக்கு அப்போதே எழும்புகிறது. உடனே அவருடைய தாய் சிரித்துக்கொண்டே பதில் சொல்கிறார், மகள்களே, நாம் எப்படி ஜபித்தாலும் இறைவனை ஆராதனையும் மகிமையும் அடைகிறார். இறைவன் இயேசு தன் அன்னையின் பரிந்துரைக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார். அன்னையின் பரிந்துரை வழியாக கேட்கும்போது இறைவன் நமக்கு அதை தருவதற்கு மறுப்பதே இல்லை. எனவே நாம் நேரடியாக இயேசுவிடம் ஜபித்தாலும் சரி, அன்னை மரியாள் வழியாக அவரது பரிந்துரையின் வழியாக நாம் ஜபித்தாலும் சரி, நாம் பெற்றுக்கொள்வோம். மொத்தத்தில் நாம் ஜபிக்க வேண்டும். எனவே நீங்கள் ஜபிக்க மறக்கவே கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். எனவே அது முதல் தொடர்ந்து எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும், தினமும் தவறாமல் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்கின்ற பொழுது விரைவில் இந்த உலகப் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று ஜபிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதை செய்கிறார்கள். லூசியா மிகவும் திறமை மிக்க ஒரு பெண்ணாக விளங்கினாள். பிரான்சிஸ்கோ இசைக்கருவிகள் இசைப்பதில் ஆர்வமுடையவனாக இருந்தான். அவனது தங்கைதான் ஜெசிந்தா.
அவள் பாடுவதிலும் ஆடுவதிலும் சிறந்து விளங்கினாள். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான இந்த குழந்தைகளுக்குத்தான் அன்னை மரியாள் பாத்திமா அன்னை காட்சி கொடுக்கிறார். அவரது காட்சி எப்போது நிகழ்கிறது, எந்த சூழ்நிலையில் நிகழ்கிறது, எதற்காக காட்சி கொடுக்கிறார் என்பதை நாளை பார்ப்போமா?